ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறது ராயல் என்ஃபீல்டில் கஸ்டமைசேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்றத செப்பரேட்டாகவே நான் ஒரு வீடியோவாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட கஸ்டமைசேஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுளுக்கு போய்க்கோங்க. கூகுளுக்கு போய்ட்டு சர்ச்சில் மேக் இட் யுவர்ஸ் போட்டிங்கனாலே ராயல் என்ஃபீல்டு அப்படின்றது வந்துடும். ஃபஸ்ட்டு மேக் இட் யுவர்ஸ் இருக்கு இல்லையா, அதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாலே இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் வந்து நியூ கான்ஃபிகரேஷன் அப்படின்றது ஒன்று போய்க்கலாம். போய்கிட்டு வந்து ஸ்டேட், நீங்கள் என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்றது போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து சிட்டி, நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்க அப்படின்றதும் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கனாக்கா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுக்கு அந்த இது ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபயர் பால் இருக்குது, அதுக்கடுத்து ஸ்டெல்லர் இருக்குது, அதுக்கடுத்து சூப்பர் நோவா இருக்குது. இப்போது இருக்கிறதுலே லோவஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபயர் பால், டாப் வந்து சூப்பர் நோவா. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு பார்த்தாலே கிளியராக புரிஞ்சிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350 இருக்குது, அதுக்கடுத்து இன்டர்செப்டர், கான்டினல் ஜிடி, அதுக்கடுத்தது ஹிமாலயன், மீட்டர் 350 ஃபயர் பால் அப்படின்ற ஒரு வேரியண்ட்டை பார்த்துருவோம். கான்ஃபிகர் நோ. கலர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ரெட் இருக்குது, அதுக்கடுத்தது எல்லோ இருக்குது, அதுக்கடுத்தது ஒயிட் இருக்குது, கிரே, க்ரீன், ப்ரௌன், அதுக்கடுத்தது வந்து பிளாக். ஓகேவா, இத்தனை கலர் வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைலன்சர் பார்ப்போம். ஸ்ட்ரைட் கட்டை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த சைலன்சர். இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுவோம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அப்படி கொடுத்துட்டாங்க, 3450 அப்படின்ற ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இங்கே செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து சைலன்சர் எப்படி இருக்கும், போட்டாக்கா சைலன்சர் எந்த மாதிரி லுக்கில் இருக்கும் அப்படின்றது இங்கே வந்துருச்சு. ஸோ அடுத்த டைப் சைலன்சர் இது. இப்போ என்ன ஆகும்னா நீங்கள் இங்கே செலக்ட் பண்ண இப்போது நீங்கள் இங்கே வந்து ஒரு கஸ்டம் சைலன்சர் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இப்போ எவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படின்றதும் ப்ரைஸ் மாறிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்ட் இருக்குது. ஸோ கார்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆகிடும். இப்போது சைலன்சர்ஸோட லுக் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்தது மிரர்ஸ். மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி மிரர் 3900 வருது. இப்போ இதை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இதோட ஃபிட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபிட்டிங்ஸுமே இங்கே வந்துருது. இதோட ப்ரைஸ் வந்து 395 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆட் கொடுத்துட்டு ஹையர் மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வியூ வந்துடும். ஸோ இந்த மிரர்ஸ் போட்டாக்கா லுக் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ மிரர்ஸ் பார்த்தாச்சு. ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கார்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜின் கார்டு கொடுத்துருக்காங்க பிளாக்ல. ஸோ நீங்கள் வந்து வண்டியை ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். க்ரோம் போட்டாக்கா வண்டியோட லுக் அப்படின்றது இப்படி தான் இருக்கும். க்ரோம் இருக்குது, அதுக்கடுத்து இது ஒன்று இருக்குது, அதுக்கடுத்து ஃப்ளாஷியான சில்வர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் இங்கேயே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்த மாடல். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின் கார்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன இது பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் இங்கேயே பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரைஸஸும் இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் ஆட் பண்ண அது ப்ரைஸஸ் எவ்வளோ வரும் அப்படின்றது இங்கே வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். ஓகேவா, இப்போ நம்ம வந்து இன்ஜின் கார்டு அப்படின்றதும் பார்த்தாச்சு. இப்போ அதுக்கடுத்து நம்ம கம்ஃபர்ட்டுக்கு வரும். கம்ஃபர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வந்து ஃபுட் பக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்தது பைனைஸ் கொடுத்துருக்காங்க, விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க, சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை கம்ஃபர்ட்டில் வந்து இத்தனை இது கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்ம வந்து ஒன்று ஒன்று அப்படியே பார்க்க ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு டீலக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, அது 1800 அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பில்லியனோடதும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பைனேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணுறப்போ இதுக்கான அந்த எக்ஸ்ட்ரா அந்த மவுண்ட் ஆக்சசரிஸ் வருது இல்லையா, அதுவும் உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த மவுண்ட் ஆட் பண்ணுறீங்க, இப்போ இந்த பைனைஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா பைக்கோட லுக் அப்படின்றது இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃபுக்கு அது கொடுத்துருக்காங்க, அது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தது வந்து விண்ட்ஷீல்டு. விண்ட்ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா டிண்டடு விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க, 1750 அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து விண்ட்ஷீல்டு போட்டிங்க அப்படின்னாக்கா விண்ட்ஷீல்டோட லுக் அப்படின்றது இப்படி தான் இருக்கும். ஸோ பைக் அதோட லுக் எப்படி இருக்குது உங்களுக்கு அது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து விண்ட்ஷீல்டும் பார்த்தாச்சு. இப்போ அதுக்கடுத்து சீட்ஸ். சீட்ஸ்னு வர்றப்போ வந்து லோ ரைடர் சீட்டு வந்து பிளாக் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது வந்து 1365 வருது. ஸோ அது போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். அது இல்லை அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் வரல. அதுக்கடுத்தது பார்த்திங்கனாக்கா பேக் ரெஸ்ட். பேக் ரெஸ்ட் அப்படின்றது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம்.
பில்லியன் கூட நீங்கள் ரைட் பண்ணுறப்போ, ஸோ பேக்கரை ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களோட வியூ அப்படின்றது இப்படி தான் இருக்கும். பர்சனலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதில் வந்து போனீங்கன்னாக்கா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டம் பேட்ஜ். ஆனால் இதோட க்ரைட்டீரியா என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அக்சசரிஸ் வந்து 4000 ருபீஸுக்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் பில்ட் அப்படின்றத போட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமே வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா அது வந்து கேட்கும். ஆடு கொடுத்துட்டிங்கனாக்கா டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் பில்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு வாங்கிக்கலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணுறப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமேஜின் பண்ணி தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ ராயல் என்ஃபீல்டில் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா, நீங்கள் எதுக்கு வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, எல்லாத்தையுமே நாங்களே கொடுக்குறோம். உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்றத நீங்கள் பைக் வாங்குறதுக்கு முன்னாடியே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட லுக்ஸுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தால் பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி. ஸோ ராயல் என்ஃபீல்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டெப் எடுத்துருக்கிறது அப்படின்றது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ப்ரைஸ் ஃபைனலாக வந்து எவ்வளோ ப்ரைஸ் வருது அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதோட இதுவும் பார்த்தீங்கன்னா 214718 ரூபா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இஎம்ஐ வேணும்னா கால்குலேட் பண்ணுறதுக்கு அதுக்குமே தனியாகவே கொடுத்துருக்காங்க. மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ வரும், லோன் பீரியட் என்ன, எல்லாத்தையுமே நீங்களே கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு எவ்வளோ வரும், அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கிளியராகவே புரிஞ்சிடும். ஓகேங்களா? இது அது மட்டும் இல்லாமல் மெயினாக இன்னொரு விஷயம், கஸ்டமைசேஷன் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வேரியண்ட்டை பொறுத்து அந்த கஸ்டமைசேஷன் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நான் கவனித்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மாறுது. இப்போ இந்த கலர்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இந்த கலரில் இப்போ நம்ம வந்து ஃபயர் பால் வேரியண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது இதுவே வந்து நீங்கள் வந்து ஸ்டெல்லர் வேரியண்ட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டெல்லர் வேரியண்ட் நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்டெல்லர் வேரியண்ட்டுக்கு இதோட லுக் அப்படின்றது மாறிடும். இது வரைக்கும் நீங்கள் வந்து ஃபயர் பாலோட கஸ்டமைசேஷன்ஸை பற்றி பார்த்துட்டோம். ஃபயர் பாலில் என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம இங்கே வந்து கிளியராகவே பார்த்தாச்சு. இப்போ அதுக்கடுத்தது ஸ்டெல்லர். இது வந்து ஃபயர் பாலுக்கான கஸ்டமைசேஷன். இது இப்போ ஸ்டெல்லர் வேரியண்ட்டு நம்ம போகிறப்போ ஸ்டெல்லர் வேரியண்ட்டில் வந்து என்னென்ன கஸ்டமைசேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏன்னா இதில் லுக்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே மாறும். ஸோ இதில் என்னென்ன கஸ்டமைசேஷன் கொடுத்துருக்காங்க, இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது ஸ்டெல்லரில் அப்படின்றது நம்ம பார்த்துருவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெல்லர் ப்ளூ, அதுக்கு அடுத்தது ஸ்டெல்லர் ரெட்டு, அதுக்கடுத்தது பிளாக் வேரியண்ட்டு, அதுக்கடுத்தது ப்யூர் பிளாக் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர்ஸ் நம்மளுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ நம்ம தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ணுற கலருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் அப்படின்றது மாறுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மிரர் கொடுத்துருக்காங்க. ஒன்று பாரண்ட் மிரர், நம்ம வந்து இது ஆல்ரெடி இங்கே பார்த்துருக்கோம். அது இல்லாமல் இங்கே வந்து டூரிங் மிரர் கிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட இது எப்படி இரு அதோட இது எப்படி இருக்குது அப்படின்றப்போ லுக் வந்து நார்மல், இப்போ நம்ம இது நார்மல் பைக்ஸில் பார்க்குற மாதிரியான ஒரு மிரர் தான். ஸோ மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு ரெண்டு மிரர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம வந்து அடுத்தது ப்ரொடெக்ஷனுக்கு வரும். சேம் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்ஜின் கார்டு வந்து எதுவும் மாறல, அதே மாதிரியான ஒரு லுக்கில் தான் இருக்குது. ஸோ அதே மாதிரியான ஒரு லுக்கில் தான் இருக்குது. நம்ம எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கம்ஃபர்ட். இப்போ இதுலேயும் வந்து இது மாறப்போகிறதில்ல. அடுத்தது பயனியர்ஸ், அதுக்கடுத்தது விண்ட்ஷீல்டு. இப்போது ஸ்டெல்லர் வேரியண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்ட்ஷீல்டு அப்படின்றது உங்களுக்கு ரெண்டு விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிண்டடு, இது நம்ம ஆல்ரெடி பார்த்த விண்ட்ஷீல்டு தான். இப்போ இது இல்லாமல் டூரிங் விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்காங்க. இந்த டூரிங் விண்ட்ஷீல்டு வந்து பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சீட்ஸ்.
சீட்ஸ்னு வர்றப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூரிங்க்கு தேவையான சீட்ஸும் கொடுத்துருக்காங்க. வாங்க அதையும் நம்ம ஒன்றா பார்த்துருவோம். இது வந்து லோவர் ரைடர் சீட்டு. அதுக்கடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. அதுக்கடுத்தது டூரிங் ரைடர் சீட்டு. இது வந்து பார்க்கும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டோட பேஜிங் எல்லாமே ராயல் என்ஃபீல்டு அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சீட்டை பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் டூரிங்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு தெரிஞ்சு டூரிங்க்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாக்கு, அதுக்கடுத்து வந்து ப்ரௌன் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து உங்களுக்கு டூரிங் சீட்ஸ் அப்படின்றது ஆட் ஆகுது. இது வந்து ஃபயர் பால் வேரியண்ட்டில் கிடையாது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க சேம் அதேமாரி கஸ்டமைசேஷன் பேட்ச்சு. வேணும்னா 4000 ரூபீஸ் மேலே பர்ச்சேஸ் பண்ணுறப்போ பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது நம்ம சூப்பர் நோவா, அந்த வேரியண்ட்டை பற்றி பார்ப்போம். சூப்பர் நோவாவில் ஏன்னா இப்போ ராயல் என்ஃபீல்டில் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா டாப் வந்து சூப்பர் நோவா வேரியண்ட் தான். ஸோ சூப்பர் நோவா வேரியண்ட்டில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்றது கொஞ்சம் எக்ஸிக்யூட்டிங்காக தான் இருக்குது. நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி பார்த்துருவோம். ஏன்னா நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதுமே பார்த்திங்கன்னா சூப்பர் நோவா வேரியண்ட் தான். அதோடய லுக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராகவே இருந்துச்சு. சூப்பர் நோவா வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து டபுள் கலர்ஸ் வரும். டபுள் கலர் அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து பார்த்திங்கன்னா டாப்பு பாட்டம், பாட்டமில் டபுள் கலர் வரும். வாங்க இதுலேயும் நம்ம வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்துறோம். இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வந்து ப்ரௌன், நெக்ஸ்ட் சூப்பர் நோவா ப்ளூ, நெக்ஸ்ட் சில்வர், நெக்ஸ்ட் பீச் கலர். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நோவா வந்து ப்ரௌன் அப்படின்ற மாடல் தான் வந்து டெஸ்ட் ரைடுக்கு இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. சரி ஓகே, கலர்ஸ் அப்படின்றத பார்க்குறப்போ இதுதான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சைலன்சர்ஸுக்கு வரும். இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்களா அப்படின்றது எனக்கு பார்க்குற வரைக்கும் சேம் அதே மாதிரியான சைலன்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெல்லரில் கொடுத்த சேம் டைப் சைலன்சர்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. ஆனால் என்ன உங்களுக்கு வந்து அந்த டபுள் கலர் இந்த எண்டில் ஸ்டெல்லரில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, சேம் அதே தான் இருக்குது. ஓகே, அது முன்னாடியே பார்த்ததுனால இன்னொருத்தர நம்ம இதுக்கு பார்த்துக்கிட்டு அதை பார்த்துடலாம். சேம் மிரர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதே டைப் மிரர்ஸ் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் வர்றப்போ இன்ஜின் கார்டு அது ஒன்றும் மாறப்போகிறதில்ல, அதே தான் இருக்குது. ஸோ இன்ஜின் கார்டும் எதுவும் பெருசாக மாறல. சரி, அடுத்து நம்ம கம்ஃபர்ட்டுக்கு வருவோம். கம்ஃபர்ட் சீட்ஸுக்கும் சேம், சீட்ஸுக்குன்னு வர்றப்போ சேம் உங்களுக்கு அதே தான். ஸ்டெல்லரில் பார்த்தோம் இல்லையா, ஸ்டெல்லரில் பார்த்த அதே டைப் ஆஃப் சீட்ஸ் தான் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ரௌன் வேணுனா ப்ரௌன் போட்டுக்கலாம், பிளாக் வேணுமா பிளாக் போட்டுக்கலாம். சேம் அதே மாதிரி பர்சனலைசேஷன் இருக்குது. ஸோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ 224,245 ரூபா வருது ப்ரைஸு. இது எல்லாமே வந்து இதுதான். ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு லுக் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது மாரி நீங்களே செலக்ட் பண்ணி நீங்களே வந்து இதில் பேவும் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து டைரெக்டாக ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் போயிட்டு சொன்னீங்கனாக்கா உங்களுக்கு அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி அவங்களே காமிச்சு எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் அங்கேயே கூட நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ பைக் வர்றப்போ இந்த மாதிரியான ஒரு லுக்கில் நம்ம வந்து பைக்கை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்த்தது. ஸோ ராயல் என்ஃபீல்டு இந்தமாரி ஒரு கஸ்டமைசேஷன் ப்ரொவைட் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கஸ்டமைசேஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ராயல் என்ஃபீல்டு இந்தமாரி ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான பைக் வேணுமோ, எந்த மாதிரியான கஸ்டமைசேஷனில் வேணுமோ அதை நம்மளே சூஸ் பண்ணி நம்ம பைக்கை டெலிவரி எடுக்கிறப்போ அந்த மாதிரியான ஒரு இதில் நம்மளே வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட் போகணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை, அதை நாங்களே ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெப்பு வந்து ராயல் என்ஃபீல்டில் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ராயல் என்ஃபீல்டில்
இருக்கக்கூடிய பைக்ஸோட கஸ்டமைசேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அது வந்து என்ன அப்படின்றதையும் சொல்லியிருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுளுக்கு போய்க்கோங்க. கூகுளுக்கு போய்ட்டு சர்ச்சில் மேக் இட் யுவர்ஸ் போட்டிங்கனாலே ராயல் என்ஃபீல்டு அப்படின்றது வந்துடும். ஃபஸ்ட்டு மேக் இட் யுவர்ஸ் இருக்கு இல்லையா, அதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கனாலே இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தாலோ, இல்லை நீங்கள் ராயல் என்ஃபீல்டில் பைக் எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலோ, நீங்கள் ஒருத்தர லுக் பார்க்கணும், ஒரு 360 வியூவில் பார்க்கணும், அந்த மாதிரி என்னென்ன கஸ்டமைசேஷன் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து தாராளமாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் ராயல் என்ஃபீல்டோட மீடியா 350 கஸ்டமைசேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ராயல் என்ஃபீல்டில் பைக் எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு எப்படி அந்த லுக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அவங்களுக்கு எப்படி இந்த இதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ் வரும் அப்படின்றதுலேருந்து எல்லாமே அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.